வணக்கம், வெல்கம் டு லெமன்ஸ் அண்ட் மெலன்ஸ். இன்னைக்கு நம்ம கொடைக்கானல் போயிருக்கோம் ஃபேமிலியோட. ஒரு 2 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டெர்லிங் வேலி கோடை, அங்கே தான் நாங்கள் வந்து ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். அது ஒரு சூப்பரான ரிசார்ட்டு, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த ரிசார்ட் ஃபுல்லாக நான் சுற்றி காட்ட போகிறேன். சுற்றி காமிச்சிட்டு நான் எங்களோட ரிவ்யூ வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இப்போ நாங்கள் போய் சேர்ந்துட்டோம். இப்போ நம்ம வந்து ரூமை போய் பார்க்கலாம். இப்போது லெஃப்ட் சைடு வந்து ரூம்ஸ் எல்லாம் இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஒரு பெரிய கிரவுண்டு. அந்த கிரவுண்டில் வந்து ஃபுட்பால் விளையாடலாம், கிரிக்கெட் விளையாடலாம், எல்லாமே பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த சைடு அந்த கிரவுண்டுக்கு பின்னாடி வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வில்லா டைப் ரூம்ஸ்லாம் இருக்குது. வில்லா டைப் ஹவுசஸ், ரோ ஹவுசஸ்லாம் இருக்குது. அங்கே வேணுனாலும் நம்ம புக் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்புறம் நமக்கு வந்து ஒரு ஹோட்டல் ரூம், ஒன் ரூம் மட்டும் போதுங்கிறனால நாங்கள் அங்கே வந்து ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம், வில்லா வந்து புக் பண்ணல. இப்போ போகிற வழியிலே இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பாட்லாம், ரொம்ப க்யூட்டான ஸ்பாட்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு குட்டி ஊஞ்சல் போட்டிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நம்ம ரூம்குள்ளே போயாச்சு. இது வந்து ஒரு நார்மல் 2 adults and 2 kids இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ரூமு. எக்ஸ்ட்ரா பெட் வந்து கொடுக்குறாங்க, அதுக்கு எதுவும் சார்ஜ் பண்ணுறது கிடையாது. வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். இதுவே ஒரு பெரிய சைஸ் பெட்டு தான், 4 பேர் சூப்பராக தூங்கலாம், 2 kidsோட. உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு குட்டி டேபிள் கொடுத்துருக்காங்க, 2 chairs போட்டிருக்காங்க, ஒரு நல்ல பெட், ஃபேன் இருக்குது. இந்த ஹோட்டலில் இந்த எங்களோட ரூமில் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம்னா இந்த வியூ தான். ரொம்ப சூப்பராக இருந்தது. மார்னிங் சன்ரைஸ் பார்க்கறதுக்கும், ஈவினிங் ஆனவுடனே நைட்லாம் வந்து ஒரு லைட்ஸ், அந்த மலையில் உள்ள வீடுகளில் லைட்ஸ்லாம் வந்து எரியறது வந்து இங்கேருந்து பார்க்கும்போது சூப்பரான வியூ. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிவி கொடுக்குறாங்க, ஒரு எல்ஜி டிவி இருக்குது. அப்புறம் கெட்டில் இருக்குது, காஃபி பவுடர், மில்க் பவுடர், எல்லாமே சுடு தண்ணி, வாட்டர் எல்லாமே கொடுத்துறாங்க. மக்கெல்லாம் இருக்குது. நம்ம காஃபி பால் பவுடர் கூட இருக்குது, நம்ம காஃபி வேணும்னா போட்டுக்கலாம். இங்கே ஒரு மிரர் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் கொடுத்துருக்காங்க, நம்ம வேணும்னா ஏதாவது ஸ்டோர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இங்கே எதுவும் இல்லை, இப்போது எம்டியாக தான் இருக்குது ஃப்ரிட்ஜு. மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ட்ராயர் இருக்குது, இதில் நம்ம திங்ஸ் வச்சுக்கலாம். நல்லா தான் இருந்தது. ரூம் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது. பக்கத்தில் ஒரு கபோர்டு இருக்குது, இங்கே நம்மளோட பேக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். கீழே உள்ள ஷெல்ஃப்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது, அதெல்லாம் யூஸே ஆகலை, இந்த பெரிய ஷெல்ஃப் மட்டும்தான் யூஸ் ஆச்சு. இங்கே நம்ம வந்து நம்மளோட திங்ஸ் வச்சுக்கலாம், இங்கே பேக்ஸ்லாம் வச்சுக்கலாம். அங்கே ஒரு குட்டி ஸ்பேஸ் இருக்குது. இங்கே ஒரு பெரிய மிரர் இருக்குது. இந்த மிரர் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது. பாத்ரூமுமே ரொம்ப ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க, வெட் ஏரியா ட்ரை ஏரியா பிரிச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு பெரிய சிங்க் இருக்குது, வாஷ்பேஷின், ஒரு பெரிய மிரர், ஜெயிண்ட் மிரர் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது, அது ரொம்ப க்ளீனாக இருந்தது. டாய்லெட்லாம் டவல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, 2-4 டவல்ஸ் வச்சுருந்தாங்க, நல்லாவே யூஸ் ஆச்சு. அப்புறம் சோப்ஸ்லாம் இல்லை, பாடி வாஷ் இருந்தது, ஹேண்ட் வாஷ், ஃபேஸ் வாஷ்லாம் இருந்தது. டஸ்ட்பின்லாம் வந்து ரொம்ப நீட்டாக, பாத்ரூமில் ஒன்று இருந்தது, வெளியில் ரூமில் ஒன்று இருந்தது. ஹேர் ட்ரையர் வச்சுருந்தாங்க. ஹேர் ட்ரையர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு ஹில் ஸ்டேஷன் போகும்போது. நம்ம எடுத்துகிட்டு போகலன்னா கூட தேவையில்லை, இங்கேயே இருந்தது. அப்புறம் டிஷ்யூஸ், அப்புறம் பயோட்டிக் ஷாம்பு இருந்தது, மாய்ஸ்சரைசர், ப்ரஷ்ஷு, பேஸ்ட் எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாமே ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. உள்ளே போனோடனே ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தது. ரூமு பாத்ரூமுமே ரொம்ப க்ளீனாக இருந்தது. நமக்கு ரூமில் வந்து ஹீட்டர் கூட ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஹீட்டர் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரூம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்களுக்கெல்லாம் செம குஷி, நல்லா என்ஜாய் பண்ணோம். நாங்கள் இங்கே 1 டே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம், இன்னொரு நாள் வந்து வேற ஒரு காட்டேஜில், உடன் காட்டேஜில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதோட ரிவ்யூவும் நான் போடுறேன். இந்த வியூ தான் சூப்பராக இருக்கும். ஒரு ரூமில் வந்து ஒன் சைடு ஃபுல்லாக அந்த ஹாஃப் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இந்த வியூ தான் இருக்கும். அந்த கிளாஸ் டோர் மாதிரி இருக்கும், ஓப்பன் பண்ண முடியாது, கிளாஸ் டோர் மாதிரி இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து நம்ம ரூமை விட்டு வெளியில் வரோம். வெளியில் வந்தோடனே ஒரு க்யூட்டான ஒரு ஸ்பாட் இது, ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே நல்ல ஃபோட்டோ எடுக்கலாம், நாங்கள் சூப்பராக ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். இங்கே
ஒரு என்ன சொல்றது, ஒரு பிக்சர் பர்ஃபெக்டா இருக்கும். அந்த பேக்ரவுண்ட்ல செமையா இருக்கும், ஏதோ வரைஞ்ச மாதிரி இருந்தது, அழகா இருந்தது போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது. இது ஒரு டாக் ஷேப்ல வச்சிருந்தாங்க, ஒரு ஷேப் வந்து டாக் மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் ஃபன்னியா இருந்தது. அப்புறம் கொஞ்சம் உட்டன் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க, வேணும்னா நம்ம இங்கே உட்காந்துக்கலாம், பேசிட்டு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட அரட்டை அடிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஸ்பாட் இது. வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடத்துல இருந்து. நம்ம அப்படியே வெளியில் அந்த மலை அந்த மிஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஸ்பாட்டு. பக்கத்தில் பார்பிக்யூலாம் போட்டிருந்தாங்க போல, நைட்டு பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்தது. குட்டி பசங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ இந்த கொரோனா டைமில் நம்ம வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சு ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, இங்கே வந்து இருக்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. இங்கேயும் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க பசங்க, வேறு வழி இல்லை. அப்புறம் சூப்பரான ஸ்பாட் இது. இன்னும் இந்த மாதிரி க்யூட்டான ஸ்பாட்ஸ் இந்த ரிசார்ட்குள்ளேயே நிறைய அங்கங்கே இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது, பசங்க ரொம்ப நல்லா ஹாப்பியாக இருந்தாங்க. எங்கே திரும்பினாலும் வியூ தான் இந்த ரிசார்ட்டில். இப்போ இப்போ வந்து நம்ம பார்க்கிங்கில் இருக்கோம். பார்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பார்க்கிங் இது, பார்க்கிங் ஏரியா ரொம்ப பெருசாக இருக்குது. நான் சொன்ன வில்லா டைப் ஹவுசஸ்லாம் இது தான், இந்த ரோ ஹவுசஸ் எல்லாம் அது தான் இது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் வியூ தான். நமக்கு போர் அடிச்சதுன்னா நேராக பார்க்கிங்க்கு வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருக்கலாம். சூப்பராக இருக்குது, ஃபுல்லாகவே வியூவாக இருக்குது, ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் கொடைக்கானல் போயிருந்தப்போ வந்து எங்கேயுமே வெளியிலலாம் போக முடியாது, ஏன்னா எந்த ஒரு வியூ பாயிண்ட்டு எதுவுமே வந்து ஓப்பன் ஆகலை, பார்க்ஸ்லாம் ஓப்பன் ஆகலை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாங்கள் இந்த ரிசார்ட் சூஸ் பண்ணது ரொம்ப ஒரு நல்ல ஐடியாவாக தோணுச்சு. நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம். ரொம்ப ரிவ்யூ பார்த்ததை விட நேரில் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. யூடியூப்பில் நிறைய ரிவ்யூஸ் பார்த்தோம், வீடியோஸ்லாம் பார்த்தோம், அதை விட நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக தான் இருந்தது, ரொம்ப திருப்தியாக இருந்தது. அப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் கூட ஃபுட்டு நல்லா இருக்குது, பஃபேலாம் கொடுக்குறாங்க, எங்களுக்கு ஒரு ஆஃபர்லாம் கூட இருந்தது, நல்லா சாப்பிட்டோம். பசங்க விளையாடுறதுக்கு அவுட்டோர் பிளே ஏரியா இருக்குது, ஸ்விங்கு எல்லாமே வச்சுருக்காங்க. சின்ன பசங்களை வந்து மழை இல்லை அப்படின்னா நம்ம இங்கே வந்து சூப்பராக விளையாட விடலாம். அப்புறம் ஈவினிங் டைம் கொஞ்சம் மழை பெய்யுது தான், ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் மழை பெய்யுது. மார்னிங்க்கு வந்து கொஞ்சம் நல்ல வெயில் இருக்குது, நல்ல பிரைட்டாக, இப்போ சூப்பர் கிளைமேட் இது, நல்ல வெயில் இப்போது மார்னிங் இது. ரொம்ப நல்லா இருக்கு விளையாடுறது, பேஸ்கெட் பால்லாம் விளையாடலாம் அந்த கிரவுண்டில், பசங்க ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணுவாங்க, ரொம்ப கிளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லா இடத்தையுமே. ரிசப்ஷனில் கூட நம்ம ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வந்தோடனே நல்லா சானிடைஸ் பண்ணுறாங்க நீட்டாக, ரொம்ப நல்லா இருக்கு. வெளியில் மழை பெஞ்சதுன்னா விளையாட வைக்கிறதுக்கு, பசங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இன்டோர் கேம்ஸ் கூட வச்சுருக்காங்க. இங்கே வந்து பசங்க பெரியவங்க எல்லாருமே விளையாடலாம், டிடி விளையாடலாம். உள்ளே வந்து செஸ்ஸு, கேரம் இருக்குது, அப்புறம் வீடியோ கேம்ஸ் விளையாடலாம். அப்புறம் புக்ஸ் எல்லாம் நிறையா கொஞ்சம் வச்சுருக்காங்க, புக்ஸ் படிக்கணும்னா கூட நம்ம படிக்கலாம். குட்டி பசங்க விளையாடுறதுக்கு இந்த பால்ஸ் எல்லாம் போட்டு ஸ்லைடெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு குட்டி பிளே ஏரியா கூட இருக்குது. பெயிண்டிங்லாம் கூட நிறைய பண்ணி வச்சுருந்தாங்க, பசங்க பெயிண்ட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். பசங்களை இங்கே விட்டுட்டு இந்த ஆப்போசிட்டில் போய் அங்கே ஒரு குட்டி வெளியில் ஒரு குட்டி வியூ மாதிரி இருக்குவாங்க, அங்கே ஒரு பிளேஸ் உட்கார்றதுக்கு பிளேஸ் இருக்குது, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் வியூ இருக்குது, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்களை இங்கே விளையாட விட்டுட்டு நம்ம அங்கே உட்காந்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்புறம் பசங்களுக்கு வந்து தேட்டர் கூட ஒரு மினி தேட்டர் இருக்குது, 3D மூவிஸ் வந்து வச்சுருக்காங்க குட்டி பசங்களுக்கு மட்டும், அது பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம். 250 சார்ஜ் பண்ணுறாங்க மூவிக்கு. ஓகே, கொஞ்ச நேரம் அவங்க வந்து அமைதியாக இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி படம் கூட பார்க்க விடலாம். பசங்க வந்து தேட்டரில் படம் பார்த்தாங்க, ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. ரெண்டு பேர் மட்டும் உட்காந்து பார்த்தாங்க, ஒரு 10 மெம்பர்ஸ் உட்காரலான்னு நினைக்கிறாங்க. படம் பார்த்து முடிச்சாச்சு, அவ்வளோதான். எங்களோட ட்ரிப் வந்து இங்கே வந்து கொடைக்கானலில் ஸ்டெர்லிங் வேலியில் வந்து முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நாங்கள் ஒன் டே ஸ்டே பண்ணோம், சூப்பராக என்ஜாய் பண்ணோம். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.